வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்லையா அப்படிங்கிற மாதிரி வித்துட்ருக்காங்க. நம்மளும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டெர்மோவோட க்ரைலான் பேலட் வாங்கி பார்த்தேன். இது நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா 4000 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்குது. பட் இவங்க கிட்ட நான் வந்து 1100 ரூபீஸ் பிளஸ் 150 வந்து சிஓடி அப்படிங்கிறனால ஷிப்பிங்கோட நான் வாங்கினேன். ஸோ இது பார்க்கும்போதே வந்து இந்த ஹெவினஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் சூப்ரா பேலட் வந்து ஒரிஜினல் பேலட் நான் வச்சிருக்கேன். ஸோ இதோட ஹெவினஸ் பார்த்துட்டு இதை ஹெவினஸ் பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு. இந்த பாக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே லைட்டாக இருக்கு. ஸோ இந்த ஹெவினஸ் பார்க்கும்போதே வந்து இது டூப்ளிகேட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே, டூப்ளிகேட்டான ப்ராடக்ட், பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வந்து 3 types of palettes வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து சென்னை பேலட், இன்னொன்று பெங்களூர் பேலட், தென் வந்து டெல்லி பேலட். நான் வாங்கியிருக்கிறது வந்து டெல்லி பேலட். ஸோ நமக்கு வந்து இந்த கிரீன் கலர் கன்சீலர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா டெல்லி பேலட் வாங்கணும். ஸோ இதில் வந்து ஒன்லி ஃபேட் கலர்ஸ் ஜாஸ்தி அவைலபிள் இருக்கு. சூப்பரால எனக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் கிடைக்குது, வேற ஏதாவது பிராண்ட்ல டார்க் கலர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். ஸோ இதோட கிரீம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதை நான் இப்போ வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போறேன். எடுக்கும்போது வந்து க்ரீமியோட கன்சிஸ்டன்ட் நல்லா வந்து ரொம்ப ட்ரையாலாம் இல்லாமல் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி க்ரீமியாக தான் இருந்தது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இப்போது ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எந்தளவுக்கு பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நல்லாவே வந்து பிளெண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த இந்த ப்ராடக்டோட ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கூட வந்து நம்ம மேட்ச் பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாவே பிளெண்டிங் நல்லாயிருக்கு. ஓகே, இதோட இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் டெர்மா பேலட்டை நம்ம கம்பேர் பண்ணோன்னா அதுக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து ஓரளவுக்கு பிளெண்டிங்லாம் நல்லா வருது, பேட்சினஸ்லாம் அவ்வளோக்கா இல்லை. நம்ம டெக்னிக் வைஸ் நல்லா பண்ணோன்னா இந்த பேலட் வந்து நல்லாயிருக்கு. பட் ப்ரைடலுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. ப்ரைடுக்கு க்ரூம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு பழகுறீங்க அப்படின்னா நம்ம 4000 ரூபீஸோடத அஃபோர்ட் பண்ணி நம்மளால் பழக முடியாது கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கி நீங்கள் அது பழகிறதுக்காக உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மாடலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு 1 to 2 hours வந்து இந்த மேக்கப் வந்து கண்டிப்பாக தாங்குது. அது நான் கண்டிப்பாக ஷியூரிட்டி கொடுப்பேன். நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா தாங்கும். லாஸ்ட்டில் ஃபிக்ஸட் பண்ணிட்டோன்னா சரி. இப்போ வந்து நான் ஒரிஜினல் பேலட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரிஜினல் வந்து எவ்வளோ பாருங்கள், இதுவும் நல்லா க்ரீமியாக இருக்குது. பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட ஹெவினஸ் அளவுக்கு இதில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ இது நல்லா ஹெவியாக ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியுது. இதை நம்ம பார்த்தாலே வந்து பக்கா டியூப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்வாட்ச் பண்ணிட்டேன்னா இதை ஜஸ்ட் வந்து டேப் 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 பண்ணி சூப்ராவோட ஒரிஜினல் பேலட் அளவுக்கு இந்த டெர்மா க்ரைலான் பேலட் வந்து கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி வந்து 50-50 வருது. நீங்கள் வந்து ப்ரைடலுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இனிஷியலாக பிகினராக இருக்கீங்கன்னா போட்டு பார்த்து பழகிறதுக்கு, தென் வந்து ஏதோ ஒரு மாடலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. ஸோ இது கடைசியாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. 1000 ரூபீஸ்க்கு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த விதமான ட்ரைனஸ்ஸோ இல்லை வந்து மேக்கப் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஏதாவது பீல் ஆகுற மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஹப்ல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உண்டகட்டி ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை மக்களே.